இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் எயிட் லெசன் செவன்டீன் லெசனோட பேர் பாஜ் அவுர் சாம் ஈகிளும் ஸ்னேக்கும் இந்த ஸ்டோரியை ஹிந்தியில் போத் கதா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பர்ஸ்பெக்டிவ் ஸ்டோரி இந்த ஸ்டோரியோட ஆத்தர் நிர்மல் வர்மாஜி இதை ஒரு இன்ஸ்பிரேஷ்னல் ஸ்டோரியாக எழுதியிருக்காரு இந்த ஸ்டோரியில் ரெண்டே கேரக்டர்ஸ் தான் கழுகும் பாம்பும் தான் ஒவ்வொரு உயிரினமும் தன்னோட வாழ்க்கையை என்ன பர்ஸ்பெக்டிவ்வில் பார்க்குது அப்படின்றது தான் கதை நாம் நம்மோட லைஃப்பை கரேஜியஸாகவும் பாசிட்டிவாகவும் ஃபேஸ் பண்ணால் நம்ம இருந்ததுக்கு அப்புறமும் நம்ம புகழ் பாடப்படும் அதுக்கு ஆப்போசிட்டாக ஒவ்வொரு நிமிஷமும் பயந்து பயந்து கோழையாக வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்கிறதுக்கு அர்த்தமே இல்லை இந்த விஷயத்தை தான் இந்த ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்கு போகலாம் சமுத்திரக்கே கினாரே ஊ பர்வத்கி அந்தேரி கூஃபா மேயக்கு சாம்பு ரகுதா தான் நம்ம ஸ்டோரியினுடைய ஒரு கேரக்டரான சாம்பு அந்த ஸ்னேக் வந்து எங்கே வசிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரக்கே கினாரே ஓஷனின்னுடைய கரையோரத்தில் ஊஞ்சே பர்வத்கி அந்தேரி கூஃபா அங்கே ஒரு உயரமான மலை இருக்குது அந்த மலையில் வந்து ஒரு இருட்டடைந்த ஒரு குகை இருக்குது ஒரு குஃஃபா இருக்குது அதில் தான் அந்த பாம்பு வசிக்குது சமுத்திரக்கீ தூஃபானி லெஹரே தூப்புமே சமக்க்தி ஜில் மிலாத்தி அவர் தின்பர் பர்வத்கி சட்டானோ சே டக்கராத்தி தி அந்த ஓஷனினுடைய தூஃபானி லெஹர் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராமி வேவ்ஸ் அலைகள் இருக்குல்லையா அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூப்புமே சமக்க்தி வெயில் படும் ரொம்ப ஷைனிங்காக ஜில் மிலாத்தி மீன்ஸ் ஹிட்டிங் ஸோ ஒவ்வொரு தடவையும் அது வந்து ஒரு ஒரு அலையாக மோதி மோதி தின்பர் பர்வத்கி சட்டானோசே டக்ராத்தி ரகத்தீத்தி நாள் முழுக்கவும் அந்த மலையினுடைய ராக்ஸ்ல வந்து மோதிக்கிட்டே இருக்கு பர்வத்கி அந்தேரி காட்டியோமேக்கு நதி பி வெகத்தீத்தி ஸோ இந்த மலையினுடைய காட்டியம் அப்படின்னா பள்ளத்தாக்கு வேலின்னு சொல்லுவாங்களே ஸோ அந்த ஒரு டார்க்கான வேலியில் ஒரு நதியும் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு அப்படியே ராஸ்தேபர் பிக்ரே பத்திரம் தோடுத்தி ஷோர் மஜாத்தி ஹுயி எஃகு நதி படே ஜோர்சே சமுத்திரக்கு ஓர் லபக்தி ஜாத்தே தி ஸோ அந்த நதி எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய வழியில் ராஸ்தேபர் பிக்ரே பத்திரம் அதாவது ஸ்ப்ரெட் ஆகிருக்கிற எல்லா கல்லுகளையும் தோடுத்தி உடைச்சிட்டு ஜோ ஜோர் மஜாத்தி ஹுயி அப்படின்னா ரொம்ப மேக்கிங் சவுண்டு நடத்தும் ஒரு ஓல் ஒரு ஓசை எழுப்பிட்டே படையே जोर से ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஜோரா வந்து समुद्रத்தை நோக்கி लपकती जाती थी அதுவும் பாஞ்சு ஓடிட்டிருக்கு just జగகபர் नदी और समुद्र का मिलाप होता था वहां लहरें दूध के छाग सी सफेद दिखाई देती थी, थी। ஜிஸ் ஜக்பர் எந்த இடத்துல அந்த நதியும் அந்த சமுத்திரமும் சேருதோ மிலா போத்தை தான் அந்த இடத்துல வந்து லெஹரே அந்த வேவ்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூது கே சாகுசி அதாவது பாலினுடைய அந்த நுரை மாதிரி வெள்ளை கலராக தெரியுது அப்படி குஃபாமே பைட்டா ஹுவா சாப் சப் குச் கர்த்தா லெஹரோ கா கர்ஜன் ஆகாஷ்மே திப்தி ஹூயி பஹாடியா டேடி மேடி பல் காத்தி குசேசே பரி ஆவாசே இதை எல்லாமே அதனுடைய குகையில் உட்காந்துட்டு அந்த சாம்ப் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கு என்னெல்லாம் பார்க்குன்னு பார்த்தீங்கன்னா லெஹரோ கா கர்ஜன் அந்த வேவ்ஸ் வந்து ஒரு கர்ஜனை சவுண்டோடு வருதுலே அந்த சவுண்டு ஆகாஷ்மே சிப்பக்தி ஹூயி பஹாடியும் ஸோ கையில் போய் சென்று மறைகிற நம்மளுடைய மலை டேடி மேடி பல் காத்தி ஹுயி நதி அதாவது டேடி மேடி மீன்ஸ் குருக்கட் பெண்டாய் பெண்டாய் வளைஞ்சு வருது வருதுல அந்த நதி அது வந்து குசேசே பரி ஆவாசே அது எழுப்புற அந்த சத்தம் இது எல்லாமே அந்த குகையில் உட்காந்து அந்த பாம்பு பார்த்துட்டு இருக்கு வஹ் மண் குஷ் ஹோ தாக்கி மனசில் என்ன நினைக்கிறதுனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவ்வளோ கர்ஜன் தர்ஜன் அப்படின்னா இந்த சத்தத்திலையும் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு இடையிலும் நம்ம வந்து எப்படி இருக்கோ ரொம்ப சந்தோஷமாகவும் சுரக்ஷித் ரொம்ப புரொட்டனாகவும் இருக்கும் கோயி ஊசே துக் நகி தேசக்தா ஸோ அதுக்கு யாரும் எந்த கஷ்டமும் தரதில்லை சப்ஸே அலக் சப்ஸே தூர் வஹ் அப்படின்னு குஃபாக்கா சுவாமி அலக் ஸோ எல்லாரோடயும் ரொம்ப தனியாகவும் இருக்கு எல்லாரோடயும் ரொம்ப தூரமாகவும் இருக்கு அதாவது அதனுடைய குகையினுடைய ராஜாவாகவும் அங்கே நா லேனா தேனா யாருக்கும் எதுவும் எதுவும் கொடுக்க வேண்டிய வேண்டிய வேலையும் வேலையும் இல்லை இல்லை யார்கிட்டையும் வாங்க துனியா கி பாக் சீன் வகு இந்த உலகம் ஓட்டத்தில் இருந்தும் சீனா அதாவது கொடுக்கல் வாங்கல் இருந்து அது ரொம்ப தூரமாக இருக்குது அது அதனுடைய குகையினோட ராஜாவா இருக்கு சாம் கேலிய எஹி சப்சே படா சொக்கு தா சோ அந்த பாம்புக்கு இந்த மாதிரி நிம்மதியா வசிக்கிறதா ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்தது एक दिन एका एक आकाश में उड़ता हुआ कून से लदबद एक पाज साम की उस गुफा में आ இந்த மாதிரி பாம்பு சுகமாக வசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் எக்கா எக் சடனாக ஆகாஷ்மே உடுத்தாகுவா ஸோ வானத்தில் பறக்கிற அந்த ஈகிளானது லத்பத் ரத்தத்தினால் ஃபுல்லாக ரத்தினத்தின கவர் அந்த குகையில் வந்து விழுந்தது சாத்தி பர் ஹி கித்தனேஹி ஜகமோக்கே நிஷாந்தே பங்கு கூன் கூன்சே சனே தேர் வஹ ஜோர் ஷோர் சே ஹாஃப் ராக தா அந்த பாஜ் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள் அதனுடைய சாத்தி சாத்தினா செஸ்ட்டுன்னு அர்த்தம் ஸோ இப்போ இந்த பேர்டுடைய உடம்பில் வந்து நிறைய ஜக்குமோ அப்படின்னா இன்ஜூடு ஸோ அந்த இன்ஜூரிக்கான நிஷான் மார்க் இருந்துச்சு ரொம்ப அடிப்பட்டு இருந்துச்சு அதனுடைய பங்கு அந்த ஃபெதர் எப்படி இருந்ததுன்னா கூன்ஸே சனே தி சனேனா ஃபிக்ஸட் ஃபில்டுன்னு அர்த்தம் ஸோ ரத்தத்தினால ஃபுல்லாக ஃபில் இருக்குது அவர் வகு அத்மராசா ஸோ அது வந்து பார்த்தா அத்மரா அப்படின்னா ஹாஃப் டெட்டாக இருக்குது ஜோர் ஷோர்ஸே ஹாஃப் ரஹாத்தா ரொம்பவும் வந்து அந்த வலியினால் துடிச்சிட்டு இருக்கு ஜமீன் பர் கிர்த்தேகி உஸ்னே ஏக் தர்து பரி சீக் மாறி அவர் பங்கோங்கா ஃபட்ஃபட்டாத்தா தர்தி பர் லோட்னேலா மேலேருந்து வந்து விழுந்தது இல்லையா ஜமீன் பர் கிர்தேஹி ஸோ அந்த விழுதும் அதுக்கு வந்து அடிப்பட்ட மாதிரி தான் அந்த பெயினில் தர்து பரி சீங்கு மாறி ஸோ அந்த பெயின்லேயே அது ரொம்ப சத்தம் எழுப்புச்சு சீங்க் மாறி மீன்ஸ் க்ரையிங் ரொம்பவும் சத்தமாக சத்தம் குடுத்தது அவர் பங்கோங்கா ஃபட் ஃபட்டாத்தா அதுவும் அதோட வந்து அந்த நடிப்பாங்களே வந்து விழுந்தது விழுந்ததுகையா இதை பார்த்த உடனே அந்த பாம்பு ரொம்ப பயந்து போய் அதனுடைய ஒரு கோணே மீன்ஸ் ஒரு கார்னர் அதோட குஃபால ஒரு கார்னர்ல போய் சிக்குயா அப்படின்னா ரோல் ஆகி உட்காந்துடுச்சு கிந்தும் தூஸ்ரே ஷன் உஸ்னே பாம்பு

ஹி ஷண்மை அதுக்கு என்ன புரிஞ்சிச்சு அப்படின்னா உஸ்னே பாப்லியா அப்படின்னா ஒரு பிரீத் எடுக்குது எடுத்துட்டு என்ன யோசிக்குது அப்படின்னா சான்சி கின்ற ஹேஹ ஸோ அந்த வந்து கடைசி பிரீத்தை வந்து எண்ணிட்டு இருக்குது அதுக்கு பயப்படுறது வந்து பெக்கார்ஹ அது வந்து ரொம்ப வேஸ்ட் கே பாஸ் ஜா பகுஞ்சா இந்த மாதிரி யோசிச்சுட்டு அது என்ன பண்ணுச்சு உஸ்கி ஹிமத் பந்தி அது தைரியத்தை வர रेंगता हुआ अबे क्रॉल पन्नी अंदर ऊंड बर्ड की टपोई नि उसकी तरफ कुछ देर तक देखता रहा फिर मन ही मन खुश होता हुआ बोला क्यों भाई इतनी जल्दी मरने की तैयार कर ली அந்த பேர்டினுடைய பக்கமாக போயிட்டு குச்சு தேர் தக் தேக்தா ரஹா கொஞ்ச நேரம் அதையே பார்த்துட்டு ஃபிர் மன் ஹீ மன் குஷ் ஹோத்தா ஹோ போல அப்புறம் மனசு ஃபுல்லாக சந்தோஷமாயிட்டு அது என்ன கேட்டுச்சு அப்படின்னு பாருங்கள் கியோ பாயி என்னன்னா இத்தனி ஜல்தி மர்ணைக்கி தயார் கரலையா என்ன பிரதர் நீ இவ்வளோ சீக்கிரம் சாகணுன்னு முடிவு எடுத்துட்டியா தயாராகிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குது பாஜ்னே எக் லம்பி ஆக பரி ஏசாஹி திகா ஹே கி ஆகிரி கட்டி ஆ பூஞ்சி ஹை லேக்கின் முய் ஷிகாயத் நகை ஹை அந்த மாதிரி ஸ்னேக் கேட்ட உடனே அந்த ஈகில் என்ன பண்ணுதுன்னு பாருங்கள் ஏக்கு லம்பி ஆஹுபரி அப்படின்னா ஒரு பெருமூச்சு விடுது பெருமூச்சு விழுது என்ன சொல்லுதுன்னு பாருங்கள் ஏசாஹி திக்தஹெ ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது நான் வந்து ஆக்கிரி கட்டி ஆ பகுஞ்சி ஹை என்னுடைய கடைசி மணி நேரத்தை வந்துட்டேன் அப்படின்னு தோணுது லேக்கின் ஆனால் எனக்கு எந்த ஒரு ஷிக்காயத் நஹிஹே எனக்கு எந்த ஒரு கவலையும் அதனால் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுது மேரி ஜிந்தகி பி குபு ரஹிபாயி ஜி பர்கர் உசே போகாஹெ அந்த ஈகள் என்ன சொல்லுதுன்னு பாருங்க என்னோட வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது நான் நல்லபடியாக வாழ்ந்து உசே போகாக அப்படின்னா என்னோட லைஃபை நான் நல்லபடியாக என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு சொல்லுது ஜப்பு தக்கு ஷரீர் மே தாக்கத்திரஹி கொயி சுக் பச்சா ஜிசேனா போகாகோ என்னோட உடம்புல வந்து சக்தி இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு சுகமும் நான் வந்து அடையாததே கிடையாது பச்சா ஜிசே நான் நான் எதை என்ஜாய் பண்ணாத எந்த ஒரு சந்தோஷமே இந்த உலகத்தில் கிடையாது தூர் தூர் தக் உட்டானே பரீஹ ஆகாஷ்கி ஆசீம் ஊஞ்சாய்க்கோ அப்பனே பங்கோசே நாப் ஆயாகும் ரொம்ப தூரமாக வரைக்கும் நான் பறந்துருக்கிறேன் ஆகாசத்தில் வந்து ஆசிம் ஊச்சாயி அதாவது அசீம் அப்படின்னா வந்து எண்டு இந்த ஸ்கையினுடைய எண்டு வரைக்கும் போய் என்னுடைய விங்ஸ்னால் நாப் ஆயாகும்னா நான் அதை மெஷர் பண்ணிட்டு வந்திருக்கேன் தும் ஹார படா துர்பாக்கிய ஹேக்கி தும் சிந்தகிபர் ஆகாஷ்மே உட்னேக்கா ஆனந்த் கபி நகி உடாப்பாவோகே

आरामदेह और सुरक्षित जगह और कहाँ होगी ஈகில் சொன்னதுக்கு ஸ்னேக்கோட பதில் என்னென்னு பாருங்கள் ஆகாஷ் ஆகாஷ் கோலேக்கர் கியாமே சாட்டுங்க ஆகாசத்தில் பிறந்து எனக்கு என்ன கிடைக்க போகுது ஆகாஷ்மே ஆக்கி ரகா கேஹே அந்த ஆகாசத்தில் அப்படி என்னதான் இருக்குது கேமே துமாரி ஆகாஷ்மே ரேங் சக்தாகும் என்ன என்ன என்னால் உன்னுடைய அந்த ஆகாசத்தில் க்ரால் பண்ணி போக முடியுமா இல்லை போகவே முடியாது இந்த ஆகாசம் உனக்கு மட்டும்தான் முபாரக் அப்படின்னா ஹாப்பியான விஷயம் எனக்கு இந்த கேவ் தான் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இத்தனி ஆராம்தே அப்படின்னா நான் எவ்வளோ ஒரு சந்தோஷமாக ஓ ஓய்வா ரொம்ப ப்ரொடெக்டடாக நான் இந்த இடத்துல இருக்கேன் இது எங்கே கிடைக்கும் கஹா ஹோகி அப்படின்ற மாதிரி கொஷின் பண்ணுது சாம்ப் மன் ஹி மன் பாஞ்ச் கி மூர்கதா மூர்க்கதா பர் ஹஸ்ரஹாத்தா ஸோ இந்த பாம்பு மனசில் இந்த ஈகிளினுடைய ஃபூலிஷ்னஸை பற்றி சிரிக்குது வகு சோச்சனே லகா கி ஆக்கிர் உட்னே அவர் ரேங்க்னே கே பீச் கோன்சா பாரி அந்தர் ஹே ஸோ அந்த ஸ்னேக் என்ன யோசிக்குது அப்படின்னா பறக்கிறதுக்கும் க்ரால் பண்ணுறதுக்கும் இடையில எவ்வளோ பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துட போகுது அந்தமே தோ சப்கே பாக்கியமே கடைசியில் என்ன நடக்க போகுது எல்லாருடைய பாக்கியம் என்னதும் தான் போறோம் ஷரீர் மிட்டிகா இந்த உடம்பு மண் எடுத்துக்க போகுது மிட்டி மேகி மில்ஜாயி மண்ணிலேதான் பொதஞ்சு போக போகுது அச்சானக் பாஜனை அப்பனா சுகா ஹூவா சிறு ஊப்பர் உடாயா அவர் உஸ்கி திருஷ்டி சாம் கி குபா கே சாரோ ஓரு கும்னே லகி சடனா அந்த ஈகல் என்ன பண்ணுச்சு அதனுடைய தொங்கி இருக்கிற அந்த தலையை மேல தூக்கி உஸ்கி திருஷ்டி சாம் கி குபா கே சாரோ ஓரு அதாவது அதனுடைய பார்வை வந்து ஸ்னேக்கினுடைய அந்த குஃபா இருக்குல்லே அதனுடைய நாலா பக்கமும் பார்த்தது கும்னே லகி சட்டானோமே படி ஹராரோ சே பானி குஃபாமே டபக் ரஹா தா சட்டானோமே படி தராரம் தராரோனால் அந்த கிராக்ஸ் ராக்ல அந்த கிராக்ஸ் இருக்கும் இல்லையா அதன் மூலமாக அந்த தண்ணி என்ன ஆகுதுன்னா குஃபாவில் அந்த கேவ்ல வந்து டபக்கிரஹாத்தான சொட்டிக்கிட்டே இருக்குது சீலன் அவுர் அந்தேரேமே டூபி குஃபாமே இயக்கு பயானக் துர்கந்த் ஃபைலி தி மானோ கோயி சீஸ் வருஷோஸே படி படி சட் சட்கையு ஹோ சீலன் அப்படின்னா மாய்ஸ்டர் அந்த ஈரப்பதத்தினாலையும் அந்த டார்க்லெஸ்லேயும் மூழ்கி இருக்கிற அந்த குகையில் வந்து ஒரு பயானக் துர்கந்தனால் ரொம்ப ஒரு மோசமான ஒரு பேட் ஸ்மெல் வந்து இருக்கு அந்த இடத்துல ஃபைலி குயத்தில் ஸ்ப்ரெட் ஆகியிருக்கு மானோ கொயி சீஸ் அதாவது தெரியல ரொம்ப வருஷமாக ஏதோ ஒரு பொருள் வந்து அங்கேயே இருந்து இருந்து ராட்டன் சட்கைனா ரோட்டன் ஆயிருக்குற மாதிரி தோணுது அந்த ஸ்மெல் பாஜ்கே மூசேக்கு படி ஜோர்கி கருண் சீக்கு ஃபோட்டு படி ஆகாஷ் மே சிர்பார் ஆகாஷ்மே உடுச்சு பார்த்தா ஸோ ஈகிள் அதனுடைய இருந்து ரொம்ப ஜோராக ஒரு கருண் சீக்குன்னா ரொம்ப ஒரு பாவப்பட்ட கதறல் ஒரு ஸ்க்ரீம்னு சொல்லுவாங்களேன் ஸோ அந்த மாதிரி ஒரு இது வந்து பிரேக்கிங் வாய்ஸில் கேட்குது ஃபூட்டி படி ஆகாஷ் மே சிர்ஃப் பார் நான் இன்னும் ஒரே ஒரு தடவை ஆகாசத்தில் பறக்க விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஈகிள் சொல்லுது பாஜ்கி ஏசி கருண் சீக் சுன்கர் சாம்பு குச்சி சிட்பிட்டா சாகையா ஸோ சாகும்போது கூட இந்த மாதிரி சொல்லுதே ஈகிள் அப்படின்ற மாதிரி இந்த வார்த்தைகளை கேட்கும்போது அந்த பாம்புக்கு எப்படி தோணுது அப்படின்னா சிக் பிட்டா ரொம்ப பாவமாக ஒரு மாதிரி ஒரு வீஸ் மாதிரி ஆயிடுச்சு அதுக்கு ஏ ஷன்கேலயே உஸ்கே மண்மே உஸ் ஆகாஷ் கே பிரதி இச்சா பைதா ஹோகயி ஜிஸ்கே வியோக் மே பாஜ் இத்னா வியாக்குல் ஹோக்கர் சட்பட்டா ரக்தா ஏக் ஷன் கே ஸோ இந்த மாதிரி கேட்கும் போது ஒரு மூமெண்ட்டுக்கு அந்த பாம்பினுடைய மனசுல என்ன தோணுது அப்படின்னா இந்த ஆகாசத்துல பறக்கணும் அப்படின்ற வந்து ஒரு ஆசை வந்து அதோட மனசுல பிறக்குது ஜிஸ்கே வியோக் வியோக் அப்படின்னா வந்து பார்ட்டிஷன் டிஸ்கனெக்டட்னஸ் ஸோ யாருடைய டிஸ்கனெக்டட்னஸ்ஸில் இந்த ஈகிள் இவ்வளோ ஒரு வியாக்குள்னா ஒரு பெயின் இவ்வளோ ஒரு பெயினை வந்து பேர் பண்ணுதோ சட்பட்டாரகாத்தானா அந்த ஒரு பெயினை துடிக்குதோ ஸோ அந்த ஆகாசத்து மேலே இந்த பாம்புக்கு ஒரு ஆசை வருது ஊஸ் நே பாஜ்ஸே எதி துமஹே ஸ்வதந்திரதா இத்தனி பியாரி ஹைதோ இஸ் சட்டான்கே கினாரேசே ஊபர் க்யோ நி உட்ஜானேக்கு கோஷிஷ் கர்த்தேன் உடனே சாப் வந்து பா பாஜ்கிட்ட சொல்லுது உனக்கு வந்து ஃப்ரீடம் இவ்வளோ பிடிக்கும் அப்படின்னா ஏன் இந்த சட்டான்கே கினாரே இந்த ராக்கினுடைய இந்த கரை ஓரத்தில் இருக்க இந்த ராக்கு மேலே ஏறி உட்ஜானேக்கி கோஷிஷ் கரத்து பறக்கிறதுக்கு நீயே முயற்சி பண்ணக்கூடாது லாஸ்ட்டாக ஒரு தடவை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்லுது ஹோசக்தா ஹேக்கி கி ஹாரே பெயரோமே அபி இத்னி தாகத் பாக்கி ஹோக்கி தும் ஆகாஷ்மே உட் சாக்கோ உட் சக்கோ ஸோ ஒருவேளை உன்னுடைய பெயரோட கால்களில் இன்னும் தாகத் பவர் இருந்தால் நீ கண்டிப்பாக இந்த ஆகாசத்தில் பறக்கலாம் கோஷிஷ் கர்ணேமே கியா ஹர்ஜ் ஹே ஸோ முயற்சி பண்ணி பார்க்குறதுல என்ன லாஸ் ஆக போகுது நீ பண்ணிப்பாரு அப்படின்ற மாதிரி அந்த ஸ்னேக் ஈகிள் கிட்ட சொல்லுது பாஜ்னே ஏக்கு நை ஆஷா ஜகூட்டி ஸோ இந்த மாதிரி ஸ்னேக் சொன்ன உடனே பாஜ்க்கு அந்த ஈகிளுக்கும் ஒரு புது ஆசை வருது வஹ தூனே உற்சாக்சே அப்படின்னே காயல் ஷரீர்கோ கசிர்தா ஹூவா சட்டான்கே கினாரே தக்கு கீஞ்சிலாயா ஸோ இந்த மாதிரியே பாம்பு சொன்ன உடனே அதுக்கு வந்து தூணே உற்சாகம் ஸோ டபுள் எந்தூசியாசம் பிறக்குது உடனே அதை என்ன பண்ணுது அதனுடைய காயல் சரீர் அதோடய ஊண்டட் உடம்பை வந்து கசிர்தா ஹூவா அப்படியே இழுத்து இழுத்து ஸ்லைடிங் சொல்லுவாங்களா இந்த மாதிரி இழுத்து இழுத்து அந்த ராக்கினுடைய கரையோரத்தில் வந்து புல் பண்ணி கொண்டு வருது தக்கு கீஞ்சிலாயா குலே ஆகாஷ்கோ தேக்குகர் உஸ்கி ஆங்கே சமக்கூட்டி ஸோ திரும்பவும் அந்த ஸ்கையை பார்க்கும் போது அதனுடைய கண்கள் வந்து அப்படியே பிரகாசம் அடையுது உஸ்னே ஏக்க கெஹரி லம்பி சான்ஸ்லி அவர் அப்னே பங்கு ஃபைலாக்கர் ஹவாமே கூது படாம் திரும்ப அதை என்ன பண்ணுது ஒரு கெஹரி கஹரினா ரொம்ப டீப்பான ரொம்ப ஒரு ஆழமான லம்பி சான்ஸ் ஒரு லாங் ப்ரீத் எடுத்து அதனுடைய ஃபெதர்ஸை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு காற்றில் பறக்கிறதுக்காக ஜம்ப் பண்ணுது கிந்தும் உஸ்கே டூண்டே பங்கோமே இத்தனி சக்தி நகி தீக்கி உஸ்கே ஷரீர்கா போஜ் சம்பால் சக்கே இருந்தாலும் அதனுடைய உடைந்த அந்த ஃபெதர்ஸில் வந்து அவ்வளோ சக்தி இல்லை அதனால் அதோடய ஷரீரம் அந்த உடம்பை வந்து தூக்க முடியல ஷரீர்கா போஜ் அப்படின்னா அந்த உடம்புனுடைய வெயிட்டை வந்து அந்த பங்கோனால் தூக்க முடியல சம்பால் சக்கே அப்படின்னா ஹேண்டில் பண்ண முடியல பத்தர்சா உஸ்கா ஷரீர் லுடக்தாஹுவா நதிமே ஜாகிரா ஸோ ஒரு கல் மாதிரி மேலே தூக்கி எறியப்பட்ட ஒரு கல் மாதிரி அதனோட உடம்பு வந்து லுடக்தா லுடக்தாஹுவனா ரோல் ஆகி அப்படியே அந்த நதியில் வந்து விழுந்தது ஏக்கு லெஹர்னே ஊஸ் உடுக்கர் உஸ்கே பர் ஜமே கூன் கோ தோதியா உஸ்கே தக்கே மாதே சரீர் கி சஃபேத் ஃபேன் செ டக்குதியா ஃபிர் அப்பனி கோத்துமே சமேட்கர் ஊசே அப்பனே சாத்து சாகர்கி ஒரு லேச்சலி நதியில் வந்து விழுந்த அந்த பாஜை வந்து ஒரு லஹர் லஹர்னால் அந்த ஒரு வேவ் ஒரு அலை என்ன பண்ணுது உஸ்கே பங்கோம் பர் ஜமே கூன் அந்த பாஜ் மேலே படிஞ்சு இருக்கிற அந்த கூன் இருக்குல்ல பிளட்டை வந்து வாஷ் பண்ணுது ஒரு வேவ்ஸ் வந்து அந்த பிளட்டை தோதியா வாஷ் பண்ணுது உஸ்கே தக்கே மாத்தே ஷரீர்கோ தக்கே மாத்தே மீன்ஸ் ரொம்ப டயர்டாக அடிப்பட்டு டயர்டாக விழுந்து கிடக்கிற அந்த உடம்பு வந்து சஃபேத் ஃபேன்ஸே டக்குதியா வேவ்ஸ் அதனுடைய வெள்ளை நீர்னால தொடக்குது ஃபிர் அப்படினே கோதுமை சமையற்கிற அது மட்டும் இல்லாமல் அந்த வேவ் வந்து அதனுடைய மடியில அந்த ஈகில் எடுத்துட்டு அப்படின்னே சாத்து சாகர்கி ஓர் லேச்சலி ஸோ அந்த வேவ் இப்போ எங்கே போக போகுது அந்த நதியினுடைய நீர் எங்கே போக போகுது அப்படின்னா அந்த ஓஷனில் போக போகுது ஸோ அதையும் அந்த மடியில் எடுத்துகிட்டு சாகர்கி ஓர் லேச்சலி அந்த கடலுக்கு எடுத்துகிட்டு போயிடுது லெஹரே சட்டானோம் பெர் சிர் மானோ பாஜ்கி பாஜ்கே பர் ஆன்சு பஹார்ஹிஹோ லெஹரே என்ன பண்ணுது இப்போ இந்த வேவ்ஸ் என்ன பண்ணுது சட்டானோ பர் சிறு துண்ணலகி அந்த ராக்ஸ் மேலே அதனுடைய தலை கவிழ்ந்து நிற்கிற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க தெரியல ஒருவேளை இந்த ஈகிளினுடைய டெத்தில் அது வந்து ஆசு பஹார் ஹஹிஹோனா கண்கள் நீர் வடிக்குதோ அந்த மாதிரி என்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க தீரே தீரே சமுத்திரக்கே அசீம் திஸ்தார் மே பாஜ் ஆங்கோசே ஓஜல் ஹோகையா ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஓஷனுடைய விஸ்தார் ஓஷன் ரொம்ப வைடாக இருக்கிற அந்த ஓஷனில் பாஜ் வந்து கண்கள்லேருந்து அப்படியே

शून्यधा में क्या ऐसा आकर्षक छिपा है जिसके लिए भाज ने अपने प्राण गवा दिया आकाश की असीम शून्यधा में क्या ऐसा आकर्षक छिपा है जिसके लिए भाज ने अपना प्राण गवा दिया ஸோ இந்த ஆகாசத்தினுடைய அசீம் சூன்யதா சூன்யதானா எம்டினஸ் அசீம்னா எல்லையற்ற இந்த எம்டியாக இருக்கிற இந்த ஆகாசத்தில் அவ்வளோ என்ன ஒரு ஆக்கர்ஷக் சிப்பாக என்ன ஒரு அட்ராக்ஷன் ஹிடன் இருக்கும் ஜிஸ்கேலேயே பாஜ்னே அப்படியே பிரான் கவாதியா ஸோ இதுக்காக அந்த பாஜ் வந்து அதனுடைய உயிரையே லோ லூஸ் பண்ணிடுச்சு அந்த அளவுக்கு இந்த ஆகாசத்தில் என்னதான் இருக்கும் வெஹ குத்துத்தோ மே லேக்கின் மேரே தில் அப்பனே சாத்யா அந்த பாஜனவோ இறந்து போயிடுச்சு ஆனால் என்னுடைய மனசில் இருக்கிற சைனா ஒரு பீஸ் ஸோ என்னோட மனசில் இருக்க அமைதியும் அதை எடுத்துகிட்டு போயிடுச்சு இந்த மாதிரிலாம் வந்து இந்த ஸ்னேக் யோசிக்குது நான் ஜானே ஆகாஷ்மே கியா கஜானா ரகம் தெரியல அந்த ஆகாசத்தில் அப்படி என்னதான் ஒரு ட்ரெஷர் இருக்கும்னு தெரியல ஏக் பார்த்தோ மே பி வர் உஸ்கே ரகசிய கா பதா லகாவுங்க

இந்த சொல்லிவிட்டு அந்த ஸ்னேக் என்ன பண்ணுது அதனுடைய சரீரை வந்து சிக்கோட்டா ஸ்ரிங்க் பண்ணி ஆகே ரேங்க்கு கர் இன்னும் கொஞ்சம் முன்னாடி க்ரால் பண்ணி போய் ஆகாஷ்கி ஷூன்யதாமே சோடுதா அதாவது இந்த எம்டினஸாக இருக்கிற இந்த ஆகாசத்தில் அதோடைய உடம்பை வந்து விடுது தூப்புமே அதாவது இந்த வெயிலில் ஒரு மூமெண்ட்டுக்கு அந்த ஸ்னேக்கினுடைய உடம்பை பார்க்கும்போது பிஜ்லி கீ லகரிசா ஸோ ஒரு லைட்னிங் வரா மாதிரி ரொம்ப ஒரு ஷைனிங்காகவும் இருந்தது கிந்தோ ஜிஸ்னே ஜீவன் பரு ரேங்கனா சீக்காத்தா அவகு பலா கியா பார்த்தா இருந்தாலும் லைஃப் முழுக்க வந்து க்ரால் பண்ணிட்டு இருந்த அந்த ஸ்னேக்குக்கு எப்படி அதால் பறக்க முடியும் நீச்சே சோட்டி சோட்டி சட்டானோம் பரு தப்பு சே சாம்பு ஜாகிரா ஸோ கீழே இருக்கிற சின்ன சின்ன கல் மேலே உடனே அந்த பாம்பு தப்புன்னு வந்து விழுந்துடுச்சு ஈஸ்வர் கி கிருபாசே பச்சாரா பச்ச்கையா ஸோ கடவுளோட புண்ணியத்தினால அதுக்கு உடம்பு கொண்டும் ஆகலை நான் ஹிதோ மர் நேமே கியா கசர் பாக்கி ரஹீஹ மர் நேமே கியா கசர் பாக்கி ரஹீத்து இல்லைனா அது இறக்குற என்ன மீதம் இருக்க போது கசர் பாக்கி மீன்ஸ் வாட் இஸ் லெஃப்ட் பிஹைண்ட் அப்படின்ற மாதிரி கேட்குது சாம்பு ஹஸ்தே ஹுயே கெஹினி லகா ஸோ இவ்வளோ விஷயம் நடந்த உடனே அந்த சாம்பு வந்து சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்லுதுன்னு பாருங்கள் ஸோ உட்னேகா

ஸோ அந்த ஈகிள் என்ன நினைக்குது தர்திக்கு சுக்கம் இந்த பூமியில் எவ்வளோ சுகம் இருக்குது இதை வந்து அதுக்கு தெரியல அஞ்சான் கர் இந்த விஷயத்தை தெரியாமயே ஆகாசத்தில் பறக்கிறத ஆகாசத்தை மெஷர் பண்ணணும் அப்னா சாத்தியத்தே ஸோ ஆகாசத்தை மெஷர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிது கித்தும் அப் மேனே ஜான்லியாக்கி ஆகாஷ்மே குச் நஹீரகா ஆனால் இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த ஆகாசத்தில் எதுவுமே இல்லைன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் கேவல் சி ரோஷினி கே சிவா வஹா வஹான் குச்ச்பி நகி ஷரீர்க்கே கேலியே கோயி ஸ்தான் நகி கோய் சஹாரா நகி கேவல் ரோஷினி சி ரோஷினி நிறைய வெளிச்சத்தை தவிர அங்கே வேறு எதுவுமே இல்லை ஷரீர் நம்மளுடைய உடம்பை வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கு அங்கே ஒரு இடமும் இல்லை எந்த ஒரு ஹெல்ப்பும் அங்கே கிடையாது ஃபிர் வே பக்ஷி கிஸ் பூ தேர் இத் நீட் ஹீங்கே இருந்தாலும் அந்த பேர்டு எந்த விஷயத்தை பற்றி இவ்வளோ ஒரு டீங்க அப்படின்னா பூஸ்டிங் அப் எந்த ஒரு விஷயத்தை பற்றி இவ்வளோ பெருமையாக பேசுது கிஸ்லியே தர்திக்கு பிராணியோங்கோ இத்னா சோட்டா சமைச்ச்தே எந்த விஷயத்துக்காக பூமியில் இருக்கிற இந்த பிராணிகளை ரொம்ப சின்னதாக அந்த பேர்டு நினைக்குது அப்ப மே கபி தோக்கா நகி காவுங்க ஸோ இனிமே நான் வந்து தோகா நகி காவுங்கிறது ஒரு முகாவிரே இனிமே நான் ஏமாற போறது இல்லை மே ஆகாஷ் தேக்லியா அவர் पूप देख लिया सो निस्का ना पातट रोब ने ना पातट है भाज तो भड़ी भड़ी भाते बनाते हैं आकाश के घुन घाते ஆனால் இந்த ஈகிள் வந்து ரொம்ப பெரிய பெரிய வார்த்தைகள் சொல்லிடுச்சு இந்த ஆகாசத்தை பற்றி அதனுடைய குணத்தை பற்றி ரொம்ப ப்ரைஸ் பண்ணிட்டே இருந்துச்சு அதை நிறுத்தவே இல்லை உசீகி மே ஆகாஷ் மே கூதாத்தா ஸோ அதனுடைய வார்த்தைகளை கேட்டு நானும் இந்த ஆகாசத்தில் பறந்தேன் ஈஸ்வர் பலாகரே மர்தே மர்தே பஜ்கயா ஸோ கடவுளுடைய புண்ணியத்தினால இறக்காமல் தப்பிச்சிட்டேன் அபு தோ மேரி அப்படி கோக்கல் கோக்கல்ஸ் படா சுக் அவர் கஹி நகி ஹே அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னுடைய வார்த்தை இன்னும் பக்கி பக்கினா ரொம்பவும் கரெக்டாக ஆகிடுச்சு என்னோட இந்த கோக்கல் இந்த ஹாலோ பிளேஸை தவிர ரொம்ப சுகமான இடம் வேறு எதுவுமே கிடையாது தர்தி பர் ரேங்க்லேத்தாகும் மேலேயே எஃகு பகுத் குச்சு ஹே இந்த பூமியில் நான் க்ரால் பண்ணுறேன் எனக்கு இதுவே ரொம்ப போதும் முஜே ஆகாஷ் ஆகாஷ்கி ஸ்வச்சந்தா சே கியா லேனா தேனா ஸோ இந்த ஆகாசத்தில் பறக்கிற இந்த ஃப்ரீடம்ல எனக்கு என்ன வேண்டி இருக்குது நான் வஹா சத் ஹே நான் தீவாரே ஹே நான் ரேங்க்னே கேலேயே ஜமீன் ஹே ஸோ இந்த ஆகாசத்தில் வந்து சத் அதாவது ரூஃப் இல்லை வால் இல்லை ரேங்க்னே கேலியே ஜமீன் ஹே ஸோ அதாவது க்ரால் பண்ணுறதுக்கு கிரவுண்டும் இல்லை சிறு சக்ராணி லத்தாத்த ஸோ என்னோட தலை வந்து என்னாச்சு தலை அப்படியே சுத்துற மாதிரி ஆயிடுச்சு சக்கரானேனா டிசீனஸ் ஆயிடுச்சு தில் காம்ப் காம்ப் ஜாத்தாஹ மனசு அப்படியே படப்படன்னு அடிச்சிருச்சு அப்படே டால்னா கஹா கி சதுராயிஹ ஸோ நம்மளோட உயிரை வந்து கத்திரேனா டேஞ்சர் நம்மளோட உயிரை நம்மளே டேஞ்சரில் விடுறது போய் ஒரு புத்திசாலித்தனமா அப்படின்ற மாதிரி ஸ்னேக் தன்னை தானே பேசிக்குது சாம்பு சோச்சினே லகா கி பாஜ் ஆபாகா தா ஜிஸ்னே ஆகாஷ்கி ஆசாதிக்கு ப்ராப்டு கர்னேமே அப்படின்னே பிரானோ கி பாஜி லகாதி ஸோ சாம்பு இப்போ என்ன யோசிக்குதுன்னு பாருங்கள் இந்த பாஜ் வந்து ஒரு அன்லக்கி பர்சன் அபாகாதா ஏன்னா இந்த ஸ்கையில் பறக்கணும் சுதந்திரமாக பறக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் அவனுடைய லைஃப்பையே அவன் வந்து ஒரு பாஜி லகாதி அப்படின்னா ஒரு பணயமாக வச்சிருக்கிறான் கிந்தும் குச்சு தேர் பார்த்து சாம்ப்கே ஆச்சரிய கா டிகானா நகீரக்கா ஸோ இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் நேரத்தில் இந்த ஒரு ஸ்னேக்குக்கு ஆச்சரிய காட்டிக்கான நஹீரகான ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் நடக்குது அவரோட ஆச்சரியத்தை அடக்கவே முடியல அப்படி என்ன ஆச்சரியம் நடக்குதுன்னு பாருங்க உஸ்னே சுனா சட்டானோ கே நீச்சே செய்ய மதுர் ரகசியமத் கீத் கி ஆவாஸ் உட்டு ரகித்தி ஸோ அவருக்கு என்ன கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராக்ஸுக்கு கீழே ஒரு மதுர் மதுர்னா ரொம்ப ஒரு ஸ்வீட்டான ரகசியமத்னா ரொம்ப ஒரு சீக்ரெட்ஃபுல் ஒரு மெலோடியஸ் வாய்ஸ் வந்து கேட்குது ஒரு சத்தம் ஒரு பாட்டு வந்து அவருக்கு கேட்குது பெஹலே உசே அப்னே கானோம் கானோம் பர் விஸ்வாஸ் நகி ஹுவா ஸோ ஃபஸ்ட்டு இதை கேட்கும் போது ஸ்னேக்குக்கு அவருடைய காதுகளில் வந்து பிலீவ் பண்ணலை சரி ஏதோ ஒரு சத்தம் அப்படின்ற மாதிரி நினச்சாங்க கிந்தும் குச்சு தேர் பாத்து கீத் கேஸ்வர் அதிக சாஃப் சுனாயி தேனே லகி இருந்தாலும் கொஞ்ச நேரத்தில் அந்த பாட்டினுடைய சத்தம் ரொம்பவும் சுத்தமாக ரொம்ப கிட்ட கேட்க ஆரம்பிச்சிச்சு வக அப்படி குஃபாசே பாகர் ஆயா அவர் சட்டான்சே நீச்சே சாக்னே லகா ஸோ உடனே அந்த ஸ்னேக் என்ன பண்ணுது அதனுடைய இருந்து வெளியில் வந்து பார்க்குது நீச்சே அதாவது சட்டானோக்கி கிணீச்சு அந்த ராக்ஸுக்கு கீழே சாக்னே லாகனா பீப் பண்ணி எட்டி பார்க்குது சூரஜ்கி சுன்ஹரி கிரானுமே சமுத்திரக்கா நீலா ஜல்லு ஜில்மிலா ரகாத்தா ஸோ சன்னினுடைய அந்த சுன்ஹரி கிராணன்னு அந்த கோல்டன் ரேஸில் அந்த சமுத்திரத்தினுடைய நீல கலர் வந்து அப்படி ஹிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு சமுத்திரக்கா நீலா ஜல்லு ஜில்மிலா ரஹாத்தா அப்படியே வேவ்ஸ் வந்து அப்படி ஹிட்டிங்காக இருந்தது சட்டானோ பிகோத்தி கீத் கேஸ்வர் கீத கேஸ்வரீ ஸோ இருக்கிற அந்த ராக்ஸை எல்லாமே பிகோதி ஹுயி மீன்ஸ் ஆக்கிட்டு நினச்சிட்டு சமுத்திரக்கி லெஹரோ அந்த வேவ்ஸ் வந்து அந்த பாட்டினுடைய சத்தம் வந்து அப்படியே பிரேக்காயி பிரேக்காகி கேட்டுகிட்டே இருந்துச்சு லெஹரோங்காய் எஃகு கீதை தூர் தூரத்தக்கு கூஜ்ரஹா தான் ஸோ அது வேவ்ஸினுடைய இந்த பாட்டு சத்தம் வந்து ரொம்ப தூரம் வரைக்கும் எக்கோவாக கேட்க ஆரம்பிச்சிச்சு சாப்பினே சுனா லெஹரே மதுர் ஸ்வர்மே காரகிஹ ஸோ இப்போ நல்லா அந்த கேட்குது பா அந்த பாம்புக்கு வந்து அந்த பாடல் சத்தம் ரொம்ப நல்லா கேட்குது அந்த வேவ்ஸ் வந்து ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பாடலை வந்து பாடுது ஹமாரா ஏ கீத் உன் சாகசி லோகோக்கேலே ஜோ அப்படி பிராணோக்கோ ஹத்தேலிப்பேயே ஹூமத்தே ஸோ இந்த பாடல் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உன் சாகசி லோகோ அந்த கரேஜியஸ் பீப்புள் யார் வந்து அவங்களுடைய உயிரை அவங்களுடைய கைகளில் வச்சுட்டு நடக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பாடல் சத்துஜி லகாக்கர் ஜிந்தகி கே ஹர் கத்திரா கரே சத்து பாஜி லகாக்கர் அவங்க வந்து பணையமா வச்சு அவங்களுடைய வாழ்க்கையில ஹர்கத்திரை ஒரு ஒரு டேஞ்சரான சிச்சுவேஷனையும் பகாதூரி அதாவது அவங்களுடைய தைரியத்தினாலேஸ் பண்றாங்கல்ல அவங்கதான் வந்து கிளவரான பர்சன் ஓ நிடர் பாஜ் சத்ரு தும்னே அப்ப रक्त बहाया है, शत्रु शत्रुमी संडिया पर वह समय दूर नहीं है जब तुम्हारे खून की एक ही एक बूंद जिंदगी के अंधेरे में प्रकाश फैलेंगी और साहसी बहादुर दिलों में स्वतंत्रता और प्रकाश के लिए प्रेम पैदा करेंगी நீ உன்னுடைய ப்ரிஷியஸான அந்த பிளட்டை வந்து சிந்துனாலும் எந்த சமயம் வந்து ரொம்ப தூரம் இல்லை ஜப் துமாரே கி அதாவது உன்னுடைய ரத்தத்தினுடைய ஒரு ஒரு ட்ராப்பும் கே அந்தேரே சே பிரகாஷ் ஃபைலங்கி அதாவது வாழ்க்கையில் இருக்க அந்த டார்க்னஸுக்கு வெளிச்சம் தரக்கூடியது உன்னுடைய ட்ராப் ஆஃப் பிளட்டாக தான் இருக்கும் அவர் சாகசி பகாதூரி திலோமே அது மட்டும் இல்லாமல் கரேஜியஸாக இருக்கிற அந்த மனசில் வந்து சுதந்திரத்தா அவர் பிரகாஷ்கேலேயே பிரேம் ஃபைதாகறேங்கி ஸோ ஒரு ஃப்ரீடம்காகவும் ஒரு வெளிச்சத்தை கொண்டு தருவதுக்காகவும் கண்டிப்பாக உன்னுடைய அந்த ரத்தம் நீ சிந்தனை அந்த ரத்தம் வந்து பயன்படும் தும் நீ அப்பனா ஜீவன் பலிதான் கருதியா கிந்து ஃபிர் பி தும் ஹோ நீ வந்து உன்னுடைய லைஃப்பை இழந்தாலும் நீ வந்து எப்படி ஒரு அமர் ஒரு இம்மார்டலான ஒரு ஜீவன் தான் ஜப் கபி சாக சவுர் வீர்தா கே கீத் காயே ஜாயேகி துமாரே துமாரா நாம் படே கர்வ் அவர் ஸ்ர்தா செலியே ஜாயேகி எப்பெல்லாம் வந்து சாகஸ் அவர் வீரதா வீரத்தை பற்றியும் கரேஜை பற்றியும் பாட்டு பாடுறாங்களோ அப்போ கண்டிப்பாக உன்னுடைய பேரும் ரொம்ப கர்வம் ரொம்ப ப்ரௌடாகவும் ரொம்ப ரெஸ்பெக்டாகவும் பாடப்படும் ஹமாரா கீத் கே உன் திவானோங்கேலேயே ஹே ஜோ மர் கர்பி மிருத்தியசே நகி டர்த்தே ஸோ அந்த பாடல் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிந்தகி கே உன் ஜீவோ ஜீவ தீவானோ கேலி அதாவது அந்த மாதிரி ஒன்ன கிரேட் பீப்புள் யார் வந்து ரொம்ப கரேஜியஸாக லைஃபை ஃபேஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரியான தீவானோ அந்த மாதிரியான கிரேட் பீப்புளுக்கு தான் இந்த பாடல் அந்த மாதிரியான பீப்புள் டெத்துக்காக கூட அவங்க பயப்படுறதில்லை லைஃபை வந்து ரொம்ப கரேஜியஸாக ஃபேஸ் பண்ணுவாங்க நிர்மல் வர்மாஜியினுடைய இந்த கதை வந்து லைஃப்பை எப்படி நம்ம கரேஜியஸாக ஃபேஸ் பண்ணணும் இருக்கும்போதும் எதுக்காகவும் பயப்படக்கூடாது அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனை நம்மளுக்கு கொடுக்குது சில்ட்ரன் இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் நெக்ஸ்ட்டு எஸ்எண்டில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ சில்ட்ரன்